இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் சொல்ல சொல்ல நீங்க செய்யுங்க. ஓகே சார். இப்ப பிளாங்க் ப்ராஜெக்ட்ல இருக்கா, இப்ப அந்த அட்வான்ஸ்டு அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல டைட்டில் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இப்ப அதுல டைட்டில் வந்து என்ன கொடுப்பீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டிங் கொடுங்க. ஆத்தர் உங்க பேரே இருக்கட்டும். கேட்டகரி வந்து கேட்டகரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஐடின்னு கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஐடி ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சேவ் ப்ரிவியூ பிக்சர் என்ன கொடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக ஓகே கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். ஓகே ஓகேவா. இப்போ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் இல்லையா. கிரியேட்டிங் எ நியூ ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு, இல்லைனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, சேவ் பண்ணாதீங்க, பேக் போங்க. இப்போ மேலே டாஸ்க் நேம் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்ல இருக்குது சார், ஃபர்ஸ்ட் லைன். ஆ, அது ட்ராப் டவுன் இல்லை, அந்த ரோ, அந்த ரோல நீங்க அந்த நேம் என்டர் பண்ண போறீங்க. அங்க வந்து ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு போட்டுக்கோங்க. ஓகேவா. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ என்டர் கொடுத்து உங்களுக்கு வந்து இங்க டியூரேஷன்ல ஒண்ணுமே காமிக்கல. அது என்ன பண்ணலாம்னா, நீங்க அங்க போங்களேன், நீங்க ஃபைல் பேக் பேக் ஸ்டேஜ் வியூ போங்க. ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் குள்ள போங்க. இதுல வந்து அட்வான்ஸ்டு இல்லைன்னா அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். அட்வான்ஸ்டு கீழே போங்க, இல்லைன்னா ஷெட்யூல்குள்ள போகணும். இப்போ அட்வான்ஸ்டு இல்லைன்னா ஷெட்யூல், ஷெட்யூல்ல போயிட்டு கீழே நியூ ஷெட்யூல் டாஸ்க் ஹாவ் எஸ்டிமேட்டட் டியூரேஷன் போட்டிருக்கா. அப்ப ஏன் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டியூரேஷன் வரல, வரணுமே, குவஸ்டின் மார்க் கூட 0 days குவஸ்டின் மார்க்னு வரணும். எஸ்டிமேட்டட் டியூரேஷனா குவஸ்டின் மார்க் வரணும், உங்க டியூரேஷன் கொடுக்காததுனால. சரி ஓகே, நீங்க 0 கொடுத்து என்டர் கொடுங்க. அந்த இது கேன்சல் பண்ணிடுங்க. இங்க டியூரேஷன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் 0 கொடுத்துக்கோங்க டியூரேஷன். உங்களுக்கு டிஃபால்ட்டா எஸ்டிமேட்டட் டியூரேஷன் வரணுமே, ஏன் வர மாட்டேங்குது? தெரியல சார். இது கன் சாப்ல ஆட்டோமேட்டிக்கா டேட் என்ட்ரி ஆயிருமா சார்? ஆமா, இது 0 கொடுத்ததால மைல்ஸ்டோன் மாதிரி அந்த டைமண்ட் சிம்பிள் வருது. ஓகே ஓகே சார். இப்போ அந்த அட்வான்ஸ் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போங்க. அதில் போயிட்டு டைட்டில் வந்து ஹவுஸ் ப்ராஜெக்ட்னே கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் கோல் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு இருக்கு, அது எதுக்கு, அது அதுக்குள்ளே ஓகே கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம் அதுக்குள்ளேயே போங்கண்ணா. இந்த கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸில் கோல் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் டு பில்ட் அ ஹவுஸ்னு போடுங்க. ஓகே. ஆ சரி, இப்போ வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் டேப் குள்ள போகணும். இப்போ ப்ராஜெக்ட் மெனு குள்ள போங்க. ப்ராஜெக்ட் டேப், அந்த ப்ராஜெக்ட் மெனு சொல்லலாம், ப்ராஜெக்ட் டேப் சொல்லலாம். அதில் போயிட்டு ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணணும். அதில் தான் நம்ம ப்ராஜெக்டோட டேட்லாம் கொடுப்போம். இதில் வந்து ஸ்டார்ட் டேட்டு, ஓகே சார், ஸ்டார்ட் டேட் வந்து என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் டேட்ன்றது இருக்கு. இப்போ ஸ்டார்ட் டேட்டை பொறுத்து கரண்ட் டேட்ல நம்ம ஷெட்யூல் பண்றப்ப மாத்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கு இல்லையா, பரவாயில்ல, அதை இருக்கட்டும், விடுங்க, அதுவே இருக்கட்டும். ஸ்டார்ட் டேட்டு வேணும்னா மாத்திக்கலாம், இல்லைன்னா வேணாம். இல்லைன்னா புக்ல இருக்க மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா 7/2, அதாவது 2 July 2012 கொடுத்துக்கோங்க.
செகண்ட் ஜூலை ஜூலை இங்க இங்க ஜூலையே கொடுத்துட்டு அந்த 21ன்றதை மட்டும் செகண்ட் ஜூலை கொடுங்க பாப்போம். செகண்ட் செகண்ட் 21ன்ற இடத்துல 12 மாத்தி விட்டுருங்க. இப்ப கரண்ட் டேட்டாவும் அதே மாத்தணும், அதையே கூட நீங்க அதே மாதிரி இங்கேயும் மாத்தி விடணும் கரண்ட் டேட்டும். செக் பண்ணி பாருங்க இந்த கரண்ட் டேட் ஒர்க் ஆகுதா, நீங்க டைப் பண்ணதுனால அந்த டிராப் டவுன் குள்ள போய் பாருங்க. ஓகே கொடுத்தீங்க அந்த டிராப் டவுன். ஓகே ஓகே வந்துருச்சு. இப்போ இதுல வந்து என்ன பண்ணனும்னா இது கொடுத்தாச்சா ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துடலாம் சார். நவ இப்போ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க, இத கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஹவுஸ் ப்ராஜெக்ட் னு கொடுத்துக்கோங்க. இதோட ஃபார்மட் வந்து .mpp, இப்போ டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து .doc மாதிரி. சேவ் 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 அஸ் அப்படியே கொடுங்க. சேவ் அஸ் கொடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் சேவ் தானே கொடுக்கணும், செகண்ட் டைம் தான் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சேவ் அஸ். சேவ் தான் கொடுக்கணும் எப்பயுமே, கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் எஸ், அன்லெஸ் அதர்வைஸ் தனியா வேற ஏதாவது ஃபைல் வேணும்னா. சேவ் அஸ் கொடுத்தா சேவ் கொடுத்தா சார். ப்ராஜெக்ட் 3 ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்களா? ப்ராஜெக்ட் 3 நான் தனியா சேவ் பண்ணலையா சார்? இல்ல சேவ் கொடுத்தா உங்களுக்கு வரலையா எந்த ஃபோல்டர்ல வைக்கணும் அதெல்லாம்? சரி சேவாஸே கொடுத்து பாருங்க, பண்ணுங்க சேவாஸ் கொடுத்துக்கோங்க சார். சேவாஸ் ப்ரௌஸ் கொடுங்க, எந்த ஃபோல்டர்ல வேணுமோ அந்த ஃபோல்டர்ல கொடுக்கணும். இப்போ இதுல வந்து ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு கொடுத்து சேவ் பண்ணுங்க பாப்போம் டாக்குமெண்ட்ஸ்ல. சேவ் கொடுத்தா அது .mppல சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே சார். இப்போ டாஸ்க் எல்லாம் என்டர் பண்ணலாம். இப்போ டாஸ்க் எல்லாம் என்டர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் அனுப்புறேன் உங்க வாட்ஸ்அப்க்கு, அதை நீங்க அப்படியே என்டர் பண்ணுங்க. ஓகே சார்.